விஷயங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி சொல்லியிருக்கிறீங்க. அதுல ஒரு விஷயம் சொன்னீங்க, அண்ணாமலையை அனுசரிச்சு போகணும் அப்படின்றது. ஸோ ஒருவேளை இதுதான் அவருக்கு வந்து பிரச்சனையா இருக்க. இதற்கு இன்னொரு காரணம் வந்து அந்த ஜாதியும் இருக்கலாமா? ஏன்னா இப்ப கொங்கு பகுதியில அவர் வந்து ஒரு ஒரு நிகரற்ற தலைவரா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய போட்டி இருக்கு. ஆல்ரெடி வந்து செந்தில் பாலாஜி இருக்கிறாரு, இன்னொரு தலைவரான அண்ணாமலை வளரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எடப்பாடி அவர்கள் வந்து இந்த மாதிரியான செயல்கள் செய்யறாரா? இல்ல கரெக்ட், நீங்க ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி. இதுல நான் வந்து இன்னொரு கருத்தை நீங்க கேட்டதுனால நான் சேர்த்து சொல்லிடுறேன். அதாவது சார், ரொம்ப இப்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துல தமிழக அரசியல் இருக்கு. அதாவது செல்வி ஜெயலலிதா, திரு கருணாநிதி அவர்கள் மறைந்து, இது போல இந்த சிறிய எண்ணிக்கை கொண்ட சமூகங்கள் தலைமை பீடத்துக்கு வருவது, இந்த அந்த அந்த கட்டங்கள் முடிந்து பெரிய சமூகங்கள், தமிழ் சமூகங்கள் அல்லது வந்து இங்க இருக்கக்கூடிய பலமான சமூகங்கள் எழுந்து வர்ற காலகட்டங்களாக ஆகிவிட்டன. அண்ணா திமுகவே வந்து கிட்டத்தட்ட அந்த கவுண்டர் தேவர் கட்சியா மாறி, அந்த அது நேரடியா அந்த அவங்க அதிகாரத்துக்கு வந்து பவர்ஸ்க்கு வந்து அவர்களே தமிழ்நாட்டை ஆளுகிற நிலை வந்து இன்னைக்கு பாஜக போன்ற கட்சிகளும் அப்படிப்பட்ட தலைவர்களை போட வேண்டிய சூழ்நிலைக்கு நகர்ந்திருக்கிறது, அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு தமிழக அரசு. இந்த நேரத்தில் அண்ணா திமுக வந்து மேல எந்த விதமான பாசம் இல்லாம அதனுடைய ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி ஆக விரும்புகிறார். அவர் ஆக விரும்புகிற போது நீங்க வந்து அந்த இடத்துல வந்து பிற சமூகங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி மீதான வெறுப்பை கக்குகின்றன. அந்த பிரச்சனைகள் வந்து தமிழக அரசியல்ல வருது. அந்த அந்த அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலையின் பிம்பம் வந்து எங்க அச்சுறுத்தல் ஆகுதுன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு ஹீரோ வர்ஷிப் கிடைக்கிற போது அண்ணாமலைக்கு மேல மோடி இருக்க, அண்ணாமலைக்கு வந்து அந்த கேஸ்ட் இர்ரெலவன்ட் ஆகுது, அண்ணாமலைக்கு வந்து அந்த ஜாதிய பின்புலம் வந்து அந்த இடத்துல டைலூட் ஆகுது. அவர் வந்து மோடிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தளபதியாக இருக்கிறார். இந்த நேரத்தில் அண்ணாமலை வந்து இளைஞர்களை கவர்ந்திருக்கிறார், ஜாதியை தாண்டி மாபெரும் தலைவராக தமிழகத்தில் உருவாகிறார். அப்ப திராவிடம் என்கிற தளத்தில் திமுக மிகப்பெரிய பலத்தை செலுத்திக் கொண்டிருக்க போது எதிர்கட்சியாக அண்ணா திமுகவின் வந்து செயல்பாடு வந்து சுணக்கத்தை தருது. அது வந்து தீவிர திமுக வந்து விலகி நிற்குது, அதால பண்ண முடியல. ஏன்னா அவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் எப்படி. இந்த நேரத்தில் அண்ணாமலையினுடைய வளர்ச்சி, அண்ணாமலை கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் என்கிற ஒரு புள்ளியை தாண்டி கொங்கு மண்டலத்திலிருந்து எழுந்து வருகிற பொது தலைவராக அண்ணாமலை மாறிவிடுவார், நாம் வீழ்ந்து விடுவோம் என்று எடப்பாடி நினைக்கிறார். அதாவது மோடியினுடைய தளபதியாக இருக்கிற அண்ணாமலைக்கு ஜாதி ஒரு பொருட் இல்லாமல் பிற சமூகங்களால் தமிழகம் முழுக்க எழுகிற பேன் லீடரா உருவாயிடுவார். ஆனால் நாம் கொங்கு மண்டல தலைவராக சுருங்கி விடுவோம், நம்முடைய இடத்தையும் செந்தில் பாலாஜியை வைத்துக் கொண்டு திமுக பிடுங்கி விடலாம், அப்ப நம்மோட நிலை என்ன அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து அவருக்கு வந்திருக்கு. அந்த அச்சம் பொறாமையாவும் மாறி இருக்குது. எதிர்கால கணக்குகளை அவர் போடுறாரு. அதுல அவர் நினைக்கிறது 2024 அண்ணாமலையை வந்து நாம் கூட்டணி வைத்துக் கொண்டு அண்ணாமலையை இர்ரெலவன்ட் ஆக்கிடணும், அண்ணாமலையினுடைய தோல்வியை உறுதி செய்ய வேண்டும், இல்லைன்னா 26 அவர் நமக்கு போட்டியாக வந்து விடுவார்னு நினைக்குது. நான் ஒண்ணு கேக்குறேன், 2019 வந்து மோடி பிரதமராகணும்னு நினைக்காத பேசாத பேச்சு, 21 வந்து பாஜக சுமை என்று பேசிய பேச்சு, 3 மாதங்களுக்கு முன்பு வரை அவர்களால் தோற்றோம் என்று பேசிய பேச்சு, கேபி முனிசாமி போக்கு பங்காளி திமுக பகையாளி பாஜக என்று சொன்னாரு, இப்ப எப்படி திடீர்னு மோடியை பிரதமராக்கும்? தேசிய நலன் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? தேசிய நலன் உங்களுக்கு எப்படி திடீர்னு முளைச்சிருச்சா ஒரு நாள் நைட்ல? அதாவது அண்ணாமலையை ரியாக்ட் பண்ண மாட்டார்னு நினைச்சீங்க. அவர் வந்து நான் போய் ஷாப்பிங் போனேன்னா இதை விட பெரிய மீன்களை பிடித்து விடுவேன், நான் வளைய விரிச்சேன்னா இதை விட பெருசா மாட்டிடுவாங்க, நான் மோதி பாத்துக்கலாங்கிற அவர் வந்து கொடுத்த குரல் வந்து ஐயோ கூட்டணி முடிஞ்சுமோன்னு நினைக்கிறீங்க. அதாவது மாநில தலைவரை வந்து திரும்ப திரும்ப அதுதான் அவர் சொன்னாரு, அந்த வார்த்தையை நீங்க ட்விஸ்ட் பண்ணீங்க. அதாவது மேனேஜர் இல்ல, நான் வந்து ஒரு தலைவர்னு சொன்னார்ல, அந்த குரல் வந்து இவர்கள் காதுல போய் விழுது. அவங்க வந்து ஒரு மேனேஜரை தேடிட்டு இருக்காங்க மாநில கட்சிகளுக்கு. அதாவது மோடியினுடைய பிம்பம் தேவை, மோடியினுடைய இதேதான் சார் டிடிபி சந்திரபாபு நாயுடு செஞ்சாரு. இன்னைக்கு அவர் நடுத்தல நின்று இருக்காரு ஆந்திரால, திரும்ப ஆட்சிக்கு வர முடியாது. அதாவது இதேதான் செஞ்சார். அதாவது மோடியோட பிம்பம் வேணும், மோடியின் பிம்பத்தால் இந்து ஒருங்கிணைப்பால் நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஆன்டி காங்கிரஸால ஆட்சிக்கு வந்தார். ஆனா அதே மோடியை முதுகுல குத்துனார். அப்ப இன்னைக்கு அவருக்கு என்ன ஆட்சி ஒரு நிலைமை, அதே நில அதே அதே அரசியலை அப்படியே துல்லியமாக செய்கிறது எடப்பாடி தரும். நீங்க வந்து அதாவது அண்ணாமலைன்னு ஒரு தலைவர் ஏறி வருவார், பாஜகவை வளர்த்து கொண்டு போயிடுவாருங்கிறப்ப மோடி வந்து மாபெரும் தலைவராக இவங்களுக்கு ஆயிட்டார் திடீர்னு. அவன் மோடியை நாங்கள் கொண்டு வருவதே, மோடியை பிரதமராக்குவோம், போன தடவை 2019 நீங்க தானே ஆக்குனீங்க பிரதமராக. அப்ப அதே போல அவங்க திரும்ப வந்து 35 ஜெயிச்சு கொடுத்து பிரதமராக்கிடுவாங்க. அப்ப அந்த நிலையில் வந்து அவங்க பேசுவதற்கு காரணமே இந்த பாஜகவிற்குள் திடீரென்று எடப்பாடி வாழ்க, அது போல பாஜக ஆதரவாளர்களில் பலர் திடீரென்று சிலர் எடப்பாடி வாழ்கன்னு சொல்றதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அண்ணாமலை வெறுப்பு தான். திடீர்னு அதிமுக இருந்து மோடி வாழ்கன்னு சொல்ற தலைவர்கள் மத்தியில் இருக்கு.